வணக்கம். இந்த மாதுளம்பழம் சர்பத்து மாசமாக இருக்கும்போது, குழந்தை கருவில் இருக்கும்போது கூட நம்ம சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு நன்மையை கொடுக்கும், குழந்தைக்கு நன்மையை கொடுக்கும், இரத்த ஓட்டம் சுத்தமாகும், மலஜல கழிப்புலாம் கரெக்டாக இருக்கும். ஒரு கிலோ மாதுளம்பழத்தை உரித்து அந்த விதையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு கிலோ விதையை எடுத்துக்கோங்க, 1.5 கிலோ சீனி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த 1 கிலோ மாதுளம்பழத்தை ஜூஸ் ஆக்கிருங்க. 1.5 கிலோ சீனியை ரெண்டையும் கலந்து நல்ல பாகுபதமாக வரும்போது வர்ற மாதிரி காய்ச்சுங்க. தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ஏன்னா அதே ஜூஸ் ஆயிடுச்சு. காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதை சர்பத் மாதிரியே நினச்சிட்டு பயன்படுத்தணும். அதில் தண்ணி ஊற்றிட்டு அப்பப்போ குடிச்சிட்டு வந்தோம்னா மாசமாக இருக்கிறவங்க பொண்ணு கூட சாப்பிடலாம், சாதாரணமாக இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். தினசரி பயன்படுத்தும்போது பெண்களுக்கு பொதுவாக இது நல்லது. இந்த சர்பத்து நல்லா காய்ச்சுங்க, இறக்குங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டு தண்ணியில் விட்டு கலக்கி, வேறு எதுவுமே கலக்காமல் இதை மட்டும் அப்படியே குடித்தாலே சர்பத்தாக வேலை செய்யும். பொதுவாக இதில் தோர்ப்பு சுவை இருக்குது. தோர்ப்பு, புளிப்பு, இனிப்பு, 3 விஷயமும் இருக்குது. ஓடில் இருக்கக்கூடிய இதழ்கள் வந்து இதில் ஒட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கசப்புத்தன்மையும் இருக்கும். அதாவது ஓட்டுக்கும் பழத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தோலில் புளிப்பும் கசப்பும் சேர்ந்துச்சுன்னா ரத்த சுத்தி ஆகும். சாப்பாடு 4 மணி நேரத்தில் இரத்தமாக மாறும். இதை சாப்பிடாமல் இருக்கும்போது 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும் இரத்தமாக மாறி, வெந்துவாக மாறி உற்பத்தி ஆகிறதுக்கு. இதை சாப்பிட்டோம்னா 4 மணி நேரத்தில் இரத்தமாக மாறும். அன்னைக்கு அன்னைக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். புது இரத்தம் உற்பத்தி ஆகிறதுனால இரத்தம் சுத்தமாகும், சர்க்கரையோட அளவு இதில் குறையும். ஏன்னா புது இரத்தம் சேரதில்லை, சர்க்கரை அங்கே முறிஞ்சி வீரியமாகிடுது. ஜீனி புளிப்பு கசப்பு இருக்குது. இதை சாப்பிட்டு பாருங்கள், சர்க்கரை அந்த 1.5 பங்கு, மாதுளம்பழம் 1 கிலோ, சர்க்கரை 1.5 கிலோ கலந்து ஜூஸ் ஆக்கி காய்ச்சும்போது திக்காக வரும். இதை போட்டு தண்ணி ஊற்றி குடிச்சிட வேண்டியது தான், நிறைய நோய்கள் குணமாகும். மாதுளம்பழத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்துங்க, செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் வேறு சில விஷயங்களையும் உங்களுக்கு உணவு மூலமாக, உணவு மருந்து மூலமாக சாப்பிட்றதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.